A very good morning, students. This is the second video in this module, and I am your professor Panchanatham. So in this video we will try to cover some headings in classification of fault. So last class நாம என்ன பார்த்தோம் அப்படினா fault என்னன்னு பார்த்தாச்சு, அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறது பார்த்தாச்சு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. சோ அடுத்து பார்க்க போறது அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ். சோ இதுல எப்படின்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை ரெண்டு மெயின் குரூப் கீழே வந்துடும். ஒன்று வந்து ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் இட்ஸ் ஆரிஜின், ஜெனிசிஸ். ஸோ இந்த ஃபால்ட் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணால் அது ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். வேறஸ் அந்த ஃபால்ட் பிளேன் அல்லது அங்கே இருக்க ராக்கோட ஓரியன்டேஷன், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ எப்படி ஃபோல்டில் சொன்னோமோ அதே மாதிரி இதில் ஒரு குரூப்பில் வந்த ஃபால்ட்டு இன்னொரு குரூப்பில் வேறு பேரில் வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது, ரைட்டா? ஸோ ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷனை மூணாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ், அதோட கிளாஸிஃபிகேஷன் எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பேஸ்டு ஆன் அப்பேரண்ட் மூமெண்ட். அது என்ன சார் அப்பேரண்ட் மூமெண்ட் அப்படின்னா ஆக்சுவல் மூமெண்ட்டை யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா அதை ஃபால்ட் நடக்கும்போது பார்த்துருந்தால் மட்டும்தான் அதோட ஆக்சுவல் மூமெண்ட்டை பார்க்க முடியும். அப்போ அப்பேரண்ட் மூமெண்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்து அப்பேரண்ட்டை கெஸ் பண்ண முடியும். அப்பேரண்ட் மூமெண்ட் அதான் அப்பேரண்ட் மூமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா. அந்த ஃபால்ட் பிளேனுக்கு முன்னையும் பின்னையும் அல்லது மேலேயும் கீழே இருக்கிற ராக் பிளாக்ஸ் எப்படி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் அப்பேரண்ட் மூமெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹேங்கிங் வால் கீழே போயிருக்கா மேலே போயிருக்கா, அல்லது ஃபுட் வால் கீழே நகர்ந்துருக்கா மேலே நகர்ந்துருக்கா இப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த ஃபால்ட் ஆன ராக்கை பார்த்தோம்னா. ஸோ அதை வச்சு அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதான் கிளாஸ் ஒன்ல வருது. அடுத்து கிளாஸ் டூ, இதில் வர்றது எல்லாமே அந்த ஃபால்ட் உருவாகிறதுக்கான ரீசன் இருக்கும்ல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபோல்டு சொல்லும் போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பொதுவாக ஃபோல்டு கம்ப்ரெஷனல் ரிஜிமில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. வேற ஃபால்ட்டு கம்ப்ரெஷன் ரிஜிம் மட்டும் இல்லை, எக்ஸ்டென்ஷன் ரிஜிம் அது போக வேறு சில ரிஜிம்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஃபோர்ஸ்னால அந்த ஃபால்ட் உருவாகுதோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கிளாஸ் டூ கீழே வந்துடும். அடுத்து கிளாஸ் த்ரீ, இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஃபால்ட்டாக இல்லாமல் குரூப் ஆஃப் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனை அந்த குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ரிசம்பிள் சம் ஸ்ட்ரக்சர் லைக் ஹாஸ்ட், கிராபன் இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபால்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் கிளாஸ் த்ரீக்கு கீழே வந்துடும். ஸோ இது மூணு ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ஆஃப் த ஃபால்ட். இதுக்கு அடுத்து உள்ளது ஜியோமெட்ரிக் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஓரியன்டேஷன், ரைட்டா? ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க கிளாஸிஃபிகேஷன் எதை வச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரைக் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ஸ்ட்ரேட்டா. ஸோ அந்த ஃபால்ட் பிளேனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் இருக்கும். எப்போ ஒரு பிளேனார் ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னோமோ அந்த பிளேனார் ஃபீச்சருக்கு ஸ்ட்ரைக் மெஷர் பண்ண முடியும், டிப் மெஷர் பண்ண முடியும் இல்லையா. அந்த ஸ்ட்ரைக்குக்கும் அங்கே இருக்க ராக் ஃபார்மேஷனுக்கு ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஆட்டிடியூட், அதான் ஸ்ட்ரைக் அண்ட் டிப். ஸோ இன்கேஸ் ஒரு செடிமெண்ட்ரி ராக் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஒன்னு கீழே வந்துடும். ஏன், அங்கே தான் அந்த செடிமெண்ட்ரி ராக்குக்கு தான் பொதுவாக ஸ்ட்ரைக் அண்ட் டிப் இருக்கும். இக்னியஸ் அண்ட் மெட்டமார்ஃபிக் ராக்ஸுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மோஸ்ட்லி இருக்காது, எக்ஸப்ட் இன் சம் கேசஸ், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ராக்கோட ஆட்டிடியூடும் ஃபால்ட் பிளேன் ஆட்டிடியூடுக்கும் உள்ள மேட்சிங்கை வச்சு குரூப் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கிளாஸ் ஒன்னு கீழே வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது கிளாஸ் டூ, இதில் என்ன வரும் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிப் ஆஃப் த ஃபால்ட் பிளேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரைக் சொன்னோம் இல்லையா, இப்போ அடுத்து டிப் வருது. இந்த ஃபால்ட் பிளேன் டிப் ஆங்கிள் இருக்குல்ல, லோ ஆங்கிளா ஹை ஆங்கிளான்னு, இதை வச்சு பிரித்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கிளாஸ் டூவில் வந்துடும். அடுத்து கிளாஸ் த்ரீ, இது எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ்டு ஆன் த ரிலேஷன் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் ஸ்லிப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ஃபால்ட் பிளேன். ஸோ ஸ்லிப் அப்படின்னா நகர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபால்ட்டு பிளேனில் எப்படி ராக் பிளாக் நகர்ந்துருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கா, மேலேருந்து கீழே வந்திருக்கா, இல்லை ஹரிசான்டலாக மூவ் ஆயிருக்கா, இல்லை டயகோனலாக மூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வச்சு குரூப் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த கிளாஸ் த்ரீ கீழே வாங்க. ஸோ ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா ஆரிஜினை வச்சு அதில் மூணு குரூப் இருக்குது. ஜியோமெட்ரிக் கிளாஸிஃபிகேஷன்னா சேப், ஸ்ட்ரக்சர், ஓரியன்டேஷன் வச்சு அதுலேயும் மூணு குரூப் இருக்குது, ரைட்?
So first நாம் பார்க்கப் போருது genetic classificationல class 1. So இல் மொந்து 2 இருக்கு. எப்படி பிடிச்சிருக்காங்க? This classification is based on apparent movement of opposite block of the fault plane. So ஒரு fault planeக்கு மேலையும் கேலையும் இருக்கு blocks எப்படி move ஆயிருக்கும் அப்படிங்கத வச்சு 2 group பிடிச்சாச்சு. ஒன்னு பேர் normal fault, இன்னும் பேர் reverse fault. அத்தின் normal fault அப்படினா, a normal fault is one in which the hanging wall appears to move downward. So பொதுவா hanging wall, அதாவது fault planeக்க wall, கீழ் நோக்கி நகர்ந்திருந்துச்சு அப்படினா, அதுக்கு பேர் normal fault. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு gravity fault. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படினா, gravity force நாளதான் அந்த hanging wall கீழ் நோக்கி நகர்ந்திருக்கும் இல்லையா? So that could be the only reason to move something downwards. So அதனால அது normal fault இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் gravity fault சொல்றாங்க. So இது ஒரு fault plane. தெரியுதா actual field photo மனுஷனிக்கிறான். So எவ்வளவு பெருசுதான் fault இருக்கு. So இது ஒரு fault plane. Almost இந்த மனுஷனோட ஹைட் அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. இங்கேயே நீங்க அவங்க 2 மடங்கு 3 மடங்கு நகர்ந்திருக்குமோ? ஆமா. So இங்கே நீங்க நகர்ந்திருக்கு. இந்த fault planeக்கு மேல இருக்கிறது பேர் என்ன சொன்னோம்? ஹேங்கிங் வால்னு சொன்னோம். ஃபால்ட் பிளேனுக்கு கீழே இருக்கிறது பேர் என்ன சொன்னோம்? ஃபுட் வால்னு சொன்னோம். இந்த ஹேங்கிங் வால் மேலேந்து கீழே நகர்ந்த மாதிரி இருக்கா? இந்த கூட ஆக்சுவலி இங்கே இருந்துக்கு முன்னாடி இதோடு நகர்ந்திருக்குல்ல. ஸோ இந்த ஹேங்கிங் வால் மேலேருந்து கீழே நகர்ந்த மாதிரி இருக்கா? அதனால தான் இதுக்கு பேர் நார்மல் ஃபால்ட். பொதுவாக அந்த ஃபால்ட் இந்த மூமெண்ட்டுக்கு கிராவிட்டி ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அதனால இது பேரே கிராவிட்டி ஃபால்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. கன்ஃபியூஷன் இல்லையே. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது ரிவர்ஸ் ஃபால்ட். அது என்ன ரிவர்ஸ் ஃபால்ட் அப்படியே இதுக்குள்ட்டா என்னவா இருக்கும்? இந்த ஹேங்கிங் வால் கீழே நகராமல் மேல் நோக்கி நகர்ந்திருந்தா அது என்னவா இருக்கும்? ரிவர்ஸ் ஃபால்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இது எப்படி தான் இருக்கும். இங்கேயும் சில பேர் நிற்கிறாங்க. இந்த எல்லோ பெட்டை வந்து ஒரு மார்க்கர் பெட்டாக வச்சுக்கோங்க. இதே எல்லோ பெட் இங்கேயும் இருக்கா? ஸோ இது ரெண்டும் ஒன்ஸ் கான்டாக்டில் இருந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபால்ட்டு பிளேன். இந்த ஃபால்ட்டு பிளேனுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் ஹேங்கிங் வால். ஃபால்ட் பிளேனுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் ஃபுட் வால். இது ரெண்டும் கம்பீஸ் ஆகக்கூடாதுன்னு திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த ஹேங்கிங் வால் மேல் நோக்கி நகர்ந்துருக்கு. இங்கே இருந்த கான்டாக்டு இப்படி நகர்ந்துருக்கு. அதனால் இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஃபால்ட். புரிஞ்சா? ஸோ ஃபால்ட் பிளேனுக்கு மேலே இருக்கிற ராக் பிளாக் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் ஃபால்ட். அதாவது ஹேங்கிங் வால் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ். அதே ஹேங்கிங் வால் மூவ்ஸ் அப்வர்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் ஃபால்ட். இதில் எதுவும் டவுட் இல்லையே கிளாஸிஃபிகேஷன் ஒன்ல ரெண்டே. ஸோ இது கிளாஸ் 2 ஜெனடிக் கிளாஸிஃபிகேஷனில் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, திஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ட். ஸோ இந்த ஃபால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் வச்சு இது கிளாஸிஃபை பண்ணால் மொத்தம் 4 பிரியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டென்ஷனல் ஃபால்ட். எவ்வளோ கேட்ட மாதிரி இருக்கோ டென்ஷனல் ஃபால்ட் ஆர்ஜின் சொன்னோம் இல்லையா? ஸோ டென்ஷனல் ஃபால்ட் அப்படின்னா தட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு ஃபால்ட் உருவாச்சுன்னா அந்த ஃபால்ட்டுக்கு பேர் டென்ஷனல் ஃபால்ட். அப்போ கம்ப்ரெஷனல் ஃபால்ட்னா டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஈச் அதராக இருக்கும். அப்போ டிரான்ஸ்கரண்ட் ஃபால்ட்னா ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸும் ஒன்று ஒன்று பாஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அண்ட் பைவோட்டல் ஃபால்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷனல் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்லும்போது கீழே படம் பார்க்க புரியும் உங்களுக்கு. ஸோ டென்ஷனல் ஃபால்ட்னா திஸ் ஃபால்ட் இஸ் ஃபார்ம் டியூ டு த டென்ஷனல் ஃபோர்ஸஸ். அது போய் என்ன பண்ணுது? திஸ் இண்டிகேட்ஸ் த லென்தனிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட். ஸோ எர்த் கிரஸ்ட்டை ரெண்டு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லென்தனிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இமேஜ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டும் ரெண்டுக்கும் பிரிஞ்சு போகுது. இந்த பக்கம் பிளாக் இந்த பக்கம் மூவ் ஆகுது, இந்த பக்கம் பிளாக் இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரு எக்ஸ்டென்ஷனை குறிக்குது. ஸோ இதுதான் டென்ஷனல் ஃபால்ட் அப்படிங்கிறாங்க. அது போய் இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லென்தனிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுதான். ஸோ இந்த மாதிரி டென்ஷனல் ஃபோர்ஸ் உருவாக்கக்கூடிய ஃபால்ட் எல்லாமே டென்ஷனல் ஃபால்ட்டாக இருக்கும், ரைட்? ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ரெஷனல் ஃபால்ட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபால்ட் ஃபவுண்ட் பை கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ். டென்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் இச் அதர். ஸோ ஒரு பிளாக் இன்னொரு பிளாக் ஒன்று ஏறுற மாதிரி இருக்கும். இதை கம்ப்ரெஷனல் ஃபால்ட் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் என்ன ஆகுது? அங்கே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்கே எக்ஸ்டெண்ட் ஆனது இங்கே கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ டென்ஷனல் ஃபால்ட் அப்படின்னா டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் இச் அதர். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஏற்படுது, அதில் ஏற்படுற ஃபால்ட்டை டென்ஷனல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க.
compression fault அப்படிங்கிறது two forces acting towards each other so automatic compress ஆகுது அதனால ஷார்ட்டனிங் ஆகுது இந்த ஃபால்ட்டுக்கு பேர் கம்ப்ரஷனல் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறது டிரான்ஸ் கரண்ட் ஃபால்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசானல் மூமெண்ட்டாக இருக்கும் அது எப்படி ஹரிசானல் மூமெண்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் மேலேயும் ஏறல விலகியும் போல ஒரு பிளாக் ஒரு சைடும் இன்னொரு பிளாக் இன்னொரு சைடும் போகுது இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ் கரண்ட் ஃபால்ட் அண்ட் லாஸ்டாக உள்ளது பைவோட்டல் ஃபால்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிசர் ஃபால்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷனல் மூமெண்ட்டாக இருக்கும் அது எப்படி ரொட்டேஷன் மூமெண்ட் அப்படின்னா ஸோ இது உங்கள் ஃபால்ட் பிளேன் உள்ள டாட்டா லைன் போட்டுருக்கலையா ஸோ இந்த ஃபால்ட் பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக கீழே இருந்த மாதிரி இருக்கும் வேற இதே பிளாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போன மாதிரி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்க்க ஒரு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கேன் அதனால் அது பேர் சிசர் ஃபால்ட் இங்கே மூமெண்ட் எப்படி இருக்குது கம்ப்ரெஷனாகவும் இல்லை டென்ஷனாகவும் இல்லை ஹரிசானலாகவும் இல்லை ரொட்டேஷனலாக இருக்குது ஏன் இந்த பிளாக் மேலே போயிருக்கு இந்த பிளாக் கீழே வந்திருக்கு ஸோ இட் லுக்ஸ் லைக் அ கிளாக் அல்லது ரொட்டேஷன் அல்லது சர்க்கிள் எப்படின்னு வச்சுக்கலாமா ஸோ பார்க்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பைவோட்டல் ஃபால்ட் இந்த ஃபால்ட்டுக்கு பேர் சிசர் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன் ரெண்டு பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு உள்ளது கிளாஸ் ஒன் அதில் என்ன வந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃபால்ட் ரிவர்ஸ் ஃபால்ட் இல்லையா ஸோ அந்த ஃபால்ட் பிளாக் எப்படி மூவ் ஆயிருக்கும் அது அப்பாரண்ட் மூவ்மெண்ட் வச்சு பிரித்தது அதுக்கு அடுத்து உள்ள கிளாஸிஃபிகேஷன் கிளாஸ் டூ இதில் எந்த ஃபோர்ஸ்னால ஃபால்ட் உருவாச்சு அப்படின்னு பார்க்குறது கிளாஸ் டூ ஸோ இது நாளாக பிரிச்சிருக்காங்க டென்ஷனல் ஃபால்ட் தட் லீட்ஸ் டு எக்ஸ்டென்ஷன் கம்ப்ரெஷன் ஃபால்ட் தட் லீட்ஸ் டு கம்ப்ரெஷன் transcurrent fault that leads to horizontal movement and pivotal fault that leads to rotational movement or scissor type of fault right so I think this is sufficient for today other classification we will see on next class thank you have a great day